தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டூ லைட் வந்து கண்டிப்பாக நல்ல படம், நல்ல படம்ன்றது ஒரு லைஃப். அது வாடகை இருக்கவங்களாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்போ தமிழ்நாட்டில் வந்து முக்கால்வாசி பேர் வாடகையில் தான் இருக்கிறோம், அதுவும் சென்னையில். அவங்களாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் டூ லைட்டு. இந்த மொக்க படங்கள்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்ல புத்திலாம் வரும் மக்களுக்கு. தேங்க்ஸ். கண்டிப்பாக நிறைய இருக்குது ப்ரோ. நான் இப்போ வரைக்கும் டேலண்டாக தான் இருக்கேன். நான் வந்து ஒரு 15 வயசுலேருந்து வாடகை கொடுத்துட்ருக்கேன். இப்போ 8000 வாடகை கொடுக்குறேன். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5000 நான் 4000 கொடுக்க வேண்டிய வாடகையெல்லாம் ரேட்டு ஏற்றி விட்டாங்க. இங்கே இருந்து சென்னையில் இருந்த மனுஷங்க யாருமே இங்கே சென்னையிலே இல்லை, எல்லாம் அவுட் ஆஃப் போகிறாங்க. ஸோ ஒரு நேரத்தில் ப்ரெஷர் இல்லாமல் வந்து வாடகைன்ற ப்ரெஷர் இல்லாமல் வந்தது. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அதான் சொல்கிறேன், மினிமம் ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ செலவு பண்ணுமோ அதை தாண்டி 3 மடங்கு செலவு பண்ணிகிட்ருக்கான். இது வந்து எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட்டே கிடையாது, எக்கனாமிக்ஸ் வந்து சரிவு. ஸோ செலியன் மாதிரி ஒரு நல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து மதிக்கணும். இந்த அவார்டெல்லாம் தாண்டி இது மக்கள் எல்லாம் பார்க்கணும். இப்போ வாடகை இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் சென்னையில் எல்லாம் யாராக இருக்கா, வாடகையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் பார்க்கணும். கமர்ஷியல் படங்களுக்கு ஓகே பாருங்கள், சந்தோஷமாக இருக்கணும், அதுவும் ஒரு ஜாலி தான். இந்த மாதிரி முக்கியமான படத்தை மிஸ் பண்ணுறவே கூடாது, மக்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன், ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் மனசாட்சிப்படி நடந்துக்கணும். அதுதான் விஷயம். கொஞ்சம் ஏதோ தமிழ்நாட்டுக்கே அவங்க தான் சொந்தக்காரங்க மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த வீட்டுக்கு தான் அவங்க ஹவுஸ் ஓனர், அதை முதல் தெரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சிக்கிட்டால் போதும், அவங்களும் நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங், அதை எப்படி நடந்துக்கணும், எந்த ஸ்கேலில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த படம் புரிய வைக்கும். ரொம்ப சூப்பர் ப்ரோ. நீங்கள் அந்த அதான் நான் இங்கே குறையே தெரியல, இது இப்போ எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அருமையாக நான் ரொம்ப சிறந்த படங்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களே, அந்த சிறந்த படங்களில் வந்து டூ லைட் சொல்லலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஆர்ட் ஃபிலிம்னா அழுவ வச்சுருவோம், உட்கார வச்சு பார்க்க வச்சுருவோம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவீங்க, ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஃபீல் பண்ணுங்கள். மியூசிக் பற்றிலாம் நீங்கள் கவலையே பட வேணாம், அதெல்லாம் எதுவுமே தெரில. எஃபெக்ட்ஸே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நிதானமாக இருக்குது, ரொம்ப கேண்டிடாக இருக்குது, லைவாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம்லாம் ஹவுஸ் ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பிரச்சனை நல்லது கெட்டதுன்னு தெரியும். ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பர். தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். இட்ஸ் ஆடியோ டிசைன், ஸ்கோர் பெருசமே இருக்காது, ஃபுல்லாக டிசைன் மட்டும் தான். சூப்பராக இருந்தது, சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உலகத்தரமான ஒரு படம் நம்ம அழுகாச்சி வருது சொல்லும்போது. ஏன் மியூசிக் வந்து கதை சொல்கிறதுக்கு மியூசிக், இந்த கதை சொல்கிறதுக்கு மியூசிக் தேவைப்படலை, ரொம்ப இயல்பாக இருக்குது. இயல்பை கொண்டு வரதுக்காக அற்புதமாக வேலை செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது சார், நிறைய அனுபவிச்சிருக்கோம், நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால தான் எஸ் எஸ் நிறைய பேர் சென்னையில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அனுபவித்த இந்த வலி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வலி வந்து 100% மேலே தெளிவாக வந்து பதிவாகியிருக்கு, அற்புதமாக இருக்குது. நம்ம உணர்வுகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக புரிஞ்சு நல்லா சந்தோஷமாக இருக்குது. டூ லைட் இந்த சென்னை மாநகரத்தில் வந்து குறிப்பாக திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தை சார்ந்த, ஒரு சின்ன குடும்பத்தை சார்ந்தவங்க வாடகை வீட்டு பிரச்சனையை வந்து ரொம்ப துல்லியமாக அந்த படத்தில் வந்து எடுத்துரைச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் வாடகை வீடு தேடும் பொழுது இருக்கக்கூடிய எங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து அணு அணுவாக சொல்லியிருக்கிறாரு. படத்தை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமாக கவனம் செலுத்தி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ரீரெக்கார்டிங்கை அவர் பயன்படுத்தலை, அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு திரைப்படம். திரையுலகை சார்ந்த பிரமுகர்கள், திரையுலக டெக்னீஷியன்ஸ், வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு படம். என்னென்னா சுத்தமாக ஒரு ரீரெக்கார்டிங்கே யூஸ் பண்ணல, லைவ் சயின்ஸ் நிறையா சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த கதைக்கு வந்து பெரும்பாலும் ரீரெக்கார்டிங் தேவையில்லைன்னு அவர் நினச்சிருக்காரு இப்போருக்கு இயக்குனர். ஆனால் ரொம்ப அழகாக, ரொம்ப லைவ் லைட்டில், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு உலகத்தரமான படங்கிறதுல அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. சென்னையில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வீடு தேடி அலைகிற ஒரு மன கஷ்டத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. இதையெல்லாம் கடந்து தான் நாமளும் இங்கே வாழ்ந்துகிட்ருக்கோங்கிறதுனால இந்த படம் ரொம்ப ரணத்தை உண்டு பண்ணுது, ரொம்ப தரமான படம். நிறைய நம்ம வந்து நாங்கள் திரைத்துறையில் 4 இப்போ திரைத்துறையில் சினிமா உதவி இயக்குனராக இருந்துட்டு தான் இருக்கேன். வீடு தேடுறதுல உள்ள கஷ்டத்தில் இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களும் நான் கடந்து வந்தது தான். அதனால் அது ரொம்ப ரணமாக இருக்குது பார்க்கும் பொழுது. நீங்களும் படம் பாருங்கள், தெரியும். இல்லை, படம் உண்மையிலுமே வந்து என்னை ரொம்ப பாதிச்சது. நான் இப்போ கரண்ட்டில் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேனோ அதை அப்படியே வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. இன்னுமே நிறைய இடங்களில் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உள்ளே நுழையும் போதே வந்து இந்த உலக படம்னாலுமே எனக்கு எப்பவுமே ஒரு அலர்ஜி இருக்குது, அந்த மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் நான் வந்து உள்ளே போனேன். ஆனால் அது இல்லை.
ரெகுலராக வந்து இப்போ நம்ம என்ன ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறோமோ அந்த டெம்போ அது எல்லாமே இருக்குது. உண்மையுமே கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, நெக்ஸ்ட் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ, இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நம்ம யூகிக்க முடியாத சில விஷயங்கள் நிறையாவே உண்மையிலுமே இருந்தது. இந்த படத்தை வந்து நம்ம ஸ்லோவாக இருக்கும் அல்லது வந்து இது அவார்டு வாங்கின படம், அவார்டு படம் வாங்கினாலுமே இது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாயை இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்குது. உண்மையுமே அந்த மாதிரியான யாரும் கவலைப்பட தேவையில்லை, தாராளமாக போய் இந்த படத்தை பாருங்கள். நம்ம வாழ்க்கையை நம்மக்கிட்ட வந்து கண்முன்ன நிறுத்தக்கூடிய ஒரு படம் டூலெட். சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களும் இதை வந்து இது பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம மேலே வந்து ஒரு பரிதாபம் கூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஏற்படும், ஒரு கட்டசியை க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம வாழ்க்கை வெளியிலேருந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நம்ம இது மாதிரி வாடகை வீடு இருந்துட்டு சில பேர் சொந்த வீட்டுக்கு போயிடறோம், சொந்த வீட்டுக்கு போகிறவங்க கூட வந்து இந்த மாதிரியான ஒரு வாடகை வீட்டில் இருக்கவங்கள ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த படம் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்கக்கிட்ட ஒரு மாறுதல் ஏற்படுத்துங்கிறது என்னோடய மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இல்லை அந்த இதுதான் இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, மியூசிக் இல்லாமல் ஒரு படம் பார்க்குறது எப்போவுமே வந்து இதாக இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறாங்களா, அது இல்லை, இன்னும் லைவாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கண்முன்னால் நிறுத்துகிற மாதிரி இருக்குது. அது வந்து இடையில இடையில வந்து ஆறாறு ஒரு போட்டு வந்து நம்மளை வந்து ஒரு பில்டப் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்கள்ல, அது தேவையில்லைங்கிறத இருக்கு. ஏன்னா அது இல்லாமே இந்த படம் அந்த ரெகுலர் படங்களுக்கான என்ன எலிமெண்ட் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, அதில் ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்கும். அதனால் அது இல்லையேங்கிற கவலை நமக்கு தேவையில்லாத நான் சொல்ல வந்தேன். உலக படம்னாலுமே வந்து அவார்டு படம் வாங்கின மாதிரி வந்து டொங்கி டொங்கி மெதுவாக போவாங்க, மெதுவாக நடப்பாங்க, ஒரு ரொம்ப நேரம் லென்த்தியாக போவோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது கரெக்டான டைமில் கரெக்டான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம், வந்து சூப்பராகவே இருக்கும். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.